வணக்கம் 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 இயல்பான வாழ்க்கை சேனலுக்கு உங்கள் அனைவரையும் அன்போடு அழைக்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ். இன்றைக்கி நான் சிக்கனை வச்சு மஞ்சள் சிக்கன் செய்ய போகிறேன் ஃப்ரெண்ட்ஸ். மஞ்சள்னா ஐயையோ மஞ்சள் பொடியா அப்படின்னு யோசிப்பாங்க சில பேர், எல்லோரும் இல்லை ஃப்ரெண்ட்ஸ். இது மஞ்சள் பொடி, ரொம்ப மருத்துவ குணம் நிறைஞ்சது மஞ்சள் பொடி. ஸோ அதை போட்டு நான் சிக்கனில் சமைக்க போகிறேன் ஃப்ரெண்ட்ஸ். இது செம்மையாக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். நீங்கள் நினைக்கிற அளவுக்கு மஞ்சள் வாசமும் அப்படின்னு தூக்கலாக இருக்காது, அருமையாக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். இந்த சமையலை அதாவது பேபி போர்ன் பண்ண மாதர்ஸுங்க கூட சாப்பிடலாம், அவ்வளோ மருத்துவ குணம் நிறைஞ்சது இந்த சமையல். உடம்புக்கு ரொம்ப ஆரோக்கியமான ஒரு சமையல் ஃப்ரெண்ட்ஸ். வாங்க அதுக்கு தேவையான மசாலாவை நம்ம ரெடி பண்ணிடலாம். 1/4 ஸ்பூனுக்கு நம்ம சோம்பு பவுடர் போட்டுக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். அதே நேரத்தில் 1/4 ஸ்பூனுக்கு மல்லி தூளையும் நம்ம சேர்த்துக்கலாம். அதே நேரத்தில் கரம் மசாலாவும் 1/4 ஸ்பூன் சேர்த்துக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். இவ்வளோ தான் இதோட மசாலா. 1/4 ஸ்பூன் மஞ்சள் தூள். நான் மஞ்சள் இறைச்சியில் மஞ்சள் தூள் 1/4 ஸ்பூன் போட்டு அப்புறம் சிறிதளவு உப்பு போட்டு நல்லா பிசைஞ்சு ஒரு அரை மணி நேரத்துக்கு அப்படியே ஊற வச்சுட்டேன் ஃப்ரெண்ட்ஸ். அதனால் இங்கே மஞ்சள் 1/4 ஸ்பூன் சேர்த்துக்கலாம். நான் இந்த இஞ்சியும் பூண்டையும் நல்லா பிளெண்ட் பண்ணி எடுத்துக்க போகிறேன் ஃப்ரெண்ட்ஸ். பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், நான் இஞ்சி பூண்டை அரைச்சிட்டு அதில் கொஞ்சம் நீர் சேர்த்து வச்சுருக்கேன் ஃப்ரெண்ட்ஸ். இதை நான் எண்ணெயில் போட்டு தாளிக்க மாட்டேன், அதனால் நீர் சேர்த்து வச்சுருக்கேன். வாங்க ஃப்ரெண்ட்ஸ் சமைக்கலாம். சட்டியில் எண்ணெய் சூடேறினதும் சிறிதளவு தாளிப்பு சேர்த்துக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ், அதாவது கடுகு தாளிப்பு. இது நல்லா வெடித்து வரட்டும் ஃப்ரெண்ட்ஸ். கடுகு வெடித்ததும் பட்டை பூ, அடுத்ததாக வெங்காயம், அடுத்ததாக சிறிதளவு கல் உப்பு நான் சேர்த்துக்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ். கல் உப்பு உங்கள் வீட்டில் நார்மல் உப்பு கூட இருந்துச்சுன்னா அது கூட போட்டுக்கலாம். கருவேப்பிள்ளை சிறிதளவு, அடுத்ததாக ரெடி பண்ணி வச்சு மசாலா. இது நல்லா வதங்கி வரட்டும் ஃப்ரெண்ட்ஸ். மஞ்சளோட பச்சையோட போகட்டும். அடுத்ததாக சில்லி ஃபிளிக்ஸ், அதாவது அரைத்த காய்ந்த மிளகாய் 1 ஸ்பூன். உங்களுக்கு எந்த அளவுக்கு வேணுமோ தேவையோ உரப்பு நல்ல அளவுக்கு சேர்த்துக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். அடுத்ததாக தக்காளி பழம், இதோடு பழுத்த மிளகாய் 1 நான் மாதிரி கட் பண்ணி வச்சுருக்கேன் ஃப்ரெண்ட்ஸ். உங்களுக்கு எந்த ஷேப்பில் வேணாலும் நீங்கள் கட் பண்ணிக்கலாம். அடுத்ததாக நம்ம ஊற வச்ச சிக்கனை சேர்த்துக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். இதோடு இஞ்சி பூண்டு அரைச்சோம் இல்லைங்களா, அதையும் இப்படி ஊற்றிக்கலாம். இதை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். சிறிதளவு மிளகு சேர்த்துக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். சிறிதளவு நீர் சேர்த்துக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். இது நல்லா கொதித்து வெந்து சுண்டி வரும், செம்மையாக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். இது ரொம்ப நல்லது, ஹெல்த்தான ஒரு சமையல். தாய்மார்கள், பால் கொடுக்குற தாய்மார்களும் இந்த சமையலை சாப்பிடலாம். ரொம்ப ஆரோக்கியமான ஒரு உணவு. டோன்ட் மிஸ் ஃப்ரெண்ட்ஸ். கண்டிப்பாக நீங்கள் சமைச்சு சாப்பிட்டே பார்க்கணும். எப்படி இருக்குன்னு நீங்கள் கமெண்டில் சொல்லியே அதனும். 20 நிமிஷம் இது நல்லா வெந்து வரட்டும் ஃப்ரெண்ட்ஸ். 20 நிமிஷத்துக்கு நல்லா கொதித்து நல்லா இறைச்சும் சுண்டி வந்துடுச்சு ஃப்ரெண்ட்ஸ். இப்போது சாப்பிட்றதுக்கு ரெடி ஆகிடுச்சு. நான் ப்ளேட் பண்ணிவிட்டு இதை உங்கள்கிட்ட காட்டுறேன். பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், இது பார்க்க மட்டும் சாப்பிடவும் செம்மையாக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். இப்பயே கலக்கட்டுதே. இந்த சமையல் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா நீங்களும் உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். இந்த சமையலை சிறியோர் முதல் பெரியோர் வரை எல்லோரும் சமைச்சு சாப்பிட்லாம் ஃப்ரெண்ட்ஸ். அவ்வளோ சூப்பராக இருக்கும், வித்தியாசமாகவும் இருக்கும். சிக்கனை எப்பயும் ஒரே மாதிரி சமைக்காமல் கொஞ்சம் வித்தியாசமாக சமைச்சு பாருங்கள், உங்களுக்கே பிடிக்கும் ஃப்ரெண்ட்ஸ். இந்த சேனலை, அதாவது இந்த சமையலை நீங்கள் புதுசாக பார்க்குறவங்களா இருந்தால் சேனலை மறந்துடாமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஆல் பெல் ஐட்டன், அதாவது பெல் ஐக்கான் தட்டிட்டு ஆலில் வச்சுக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்யூ ஃபார் வாட்சிங் ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்யூ. பாய்.